தமிழக அரசு மற்றும் சென்னை மாநகராட்சி மீது மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்துள்ளது. இதனால் சென்னையில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. சென்னையில் உள்ள பல பகுதிகளில் வெள்ளநீர் மூழ்கியுள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இதுவரை சென்னையில் 6 சென்டிமீட்டருக்கு தான் மழை பொழிந்திருப்பதாகவும் அதை கூட சென்னை மாநகராட்சியால் தாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் தமிழக அரசு மேற்கொண்ட மழைநீர் வடிகால் பணிகள் போதிய அளவுக்கு பயனளிக்கவில்லை என கூறிய ராமதாஸ் வடிகால் பணிகள் 90% முடிந்துவிட்டதாக கூறிக்கொண்டு திமுக அரசு வீண் விளம்பரங்களை செய்து கொண்டு வருவதாக கூறியுள்ளார். எந்த பேரிடர் வந்தாலும் அரசு நம்மை காக்கும் என்ற எண்ணம் மக்களுக்கு இல்லாததால் அனைவரும் தங்களது கார்களை கொண்டு வேளச்சேரி மற்றும் பள்ளிக்கரணை மேம்பாலங்களில் நிறுத்தி இருப்பதாக கூறியுள்ளார். இதன் மூலம் தமிழக அரசு மற்றும் சென்னை மாநகராட்சியின் கையாளாகாத தனத்தை மக்கள் புரிந்துவிட்டதாக கூறியுள்ளார். மேலும் தமிழக அரசு மற்றும் சென்னை மாநகராட்சி வீண் விளம்பரங்கள் செய்வதை நிறுத்திவிட்டு மழை பெய்தால் தண்ணீர் தேங்காத நிலையை சென்னையில் ஏற்படுத்த வேண்டும் என தனது அறிக்கையில் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.